துருக்கியில் உள்ள சவுடி தூதரகத்தில் ஜமால் கஷோகியின் இறுதி நிமிடங்களில் செய்யப்பட்டதாக கூறப்படும் ஒலிப்பதிவின் இன்றைய நிலைமை என்ன? அதை வைத்து கொண்டு யாராவது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப் போகிறார்களா, அல்லது அது கிடப்பில் போடப்பட்டு விட்டதா, அல்லது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பச்சையாக கூறியது போல சவுடி இளவரசர் உத்தரவிட்டும் இருக்கலாம், உத்தரவிடாமலும் இருக்கலாம், எதுவும் நடந்திருக்கலாம் என்று கையை விரிக்கப் போகிறார்களா? ஜமால் கஷோகி விவகாரத்தில் சவுடி தூதரகத்தில் செய்யப்பட்ட ஒலிப்பதிவை அமெரிக்கா உட்பட எந்தெந்த நாடுகளிடம் கொடுத்தோம் என்று துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் வெளிப்படையாக கூறும் வரை அந்த ஒலிப்பதிவு தமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி உட்பட எந்த நாடும் சொன்னதில்லை என்பதை கவனிக்கவும். துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் விஷயத்தை போட்டுடைத்த பின், ஆமாம், அப்படியொரு ஒலிப்பதிவு எமது உளவுத்துறைகளிடம் கொடுக்கப்பட்டது என்று பட்டும் படாமலும் சொல்கின்றன அந்த நாடுகள். அந்த ஒலிப்பதிவுதான் ஜமால் கஷோகி விவகாரத்தில் சவுடி மேல்மட்டத்தை தொடர்பு படுத்தும் முக்கிய ஆதாரம் என துருக்கி ஜனாதிபதி முதல் அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ வரை கூறுகிறார்கள். சிஐஏயின் உளவு அறிக்கையில் சவுடி இளவரசரை நேரில் கைகாட்டியும் இருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி உட்பட யாருமே அந்த ஒலிப்பதிவை நேரடியாக கேட்டதில்லை என்கிறார்கள். எமது உளவுத்துறையினரிடம் ஒலிப்பதிவு கொடுக்கப்பட்டது, அவர்கள் கேட்டார்கள் என்று நழுவுகிறார்கள். இவர்கள் கேட்டதாக கூறினால் கருத்து கூற வேண்டுமல்லவா? பூனைகள் கண்களை மூடிக்கொள்கின்றன, ஆனால் விவகாரம் உலகத்துக்கே தெரிகிறது. சரி, ஒலிப்பதிவை இவர்கள் ஏன் கேட்கவில்லையாம்? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப், அது மிகவும் மோசமான வன்முறை மிக்க ஒலிப்பதிவு, அதை நான் கேட்க விரும்பவில்லை என்கிறார். ஆனால் அந்த ஒலிப்பதிவில் சவுடி இளவரசரை நேரடியாக குற்றஞ்சாட்டும் எந்த உரையாடலும் இல்லையே என்றும் எடுத்து விடுகிறார். அதை கேட்டு அமெரிக்க செனட் உறுப்பினர்கள் வெளிப்படையாக பேட்டிகளில் கொதிக்கிறார்கள். பேட்டி என்றவுடன் மற்றொன்றையும் குறிப்பிட வேண்டும். அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் பால்டன் சவுடி தூதரகத்தில் செய்யப்பட்ட ஒலிப்பதிவை தாமும் கேட்கவில்லை என்று கூறிவிட்டு அதற்கு அவர் கூறிய காரணம்தான் ஹைலைட். நான் ஏன் கேட்க வேண்டும்? அந்த ஒலிப்பதிவில் இருந்து நான் எதை புரிந்து கொள்ள முடியும்? ஏனென்றால் எனக்கு அரபு மொழி தெரியாது என அப்பாவியாக கூறியுள்ளார் ஜான் பால்டன். ஆகா, அப்படியானால் அந்த ஒலிப்பதிவு கையுக்கு வருவதற்கு முன்னரே அதை கேட்பதற்காக சிஐஏயின் தலைவர் ஜீனா ஹாஸ்பலை அமெரிக்காவிலிருந்து துருக்கி வரை அனுப்பி வைத்தீர்களே. ஜீனா ஹாஸ்பல் அரபு மொழியில் பாண்டித்தியம் பெற்றவரா?